இதுல வந்து கொஞ்சம் ஆர்ஹெச்எஸ் எடுக்க தேவையில்லை ஏன்றதையும் கவனி காசியேனா அதுக்கு இணை இருக்குது இதுக்கு பேர் காஞ்சுகேட் பேட்டர்ன் இங்கிலீஷ்ல இதுக்கு வந்து இணை பிளஸ் காசியேவினுடைய இணை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த குறிய மட்டும் மாத்தணும் இங்க பிளஸ் இருக்குதா அந்த இடத்துல என்னன்னு வரும் மைனஸ் ஒன் மைனஸ் காசியே ஒன் பிளஸ் காசியேவினுடைய இணை இது காஞ்சுகேட் இங்கிலீஷ்ல புரியுது அடிக்கணு என்னது காஞ்சுகேட் ரைட்டா ஆ இப்ப என்ன இணையால தொகுதியையும் பகுதியையும் பெருக்கணும் முத LHS எழுதிக்கலாமா LHS என்ன sin a divided by 1 plus cos a divided by ன்னு சொல்லலாம்டி அதனால ஒண்ணும் தப்பு இல்ல இப்ப என்ன பண்ணனும் தொகுதியையும் பகுதியையும் இந்த 1 plus cos a வினுடைய இணையால அந்த இணையை கொண்டு பெருக்கணும் இணை என்னது 1 minus cos a divided by e புரியட Adikana 1 cos a நல்லா புரிஞ்சுக்கணும் தொகுதி பகுதி ரெண்டையும் பெருக்கணும் பெருக்குனா மேல தொகுதியில என்ன இருக்கு sin a பெருக்கல் 1 cos a இது அப்படியே எழுதிங்க இதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல கவனியடிகണേ 1 cos a பெருக்கல் ஒன் மைனஸ் காசி புரியுதுங்களா ஒன் பிளஸ் காசியே இன்டு ஒன் மைனஸ் காசி இது எப்படி வருது அப்படின்னா நல்ல கவனி ஏ கவனிஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்ம் புரியுதா இதுக்கு என்னது இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம் எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படி எடுத்துக்கிட்டா என்ன வரும் எக்ஸ் கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் நம்ம ஒன்னு மட்டும் எடுத்துக்கலாம் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சரியா அடிக்கணு அதனால முதல் வேணா எழுதிக்கோங்க எப்படி ஒன் பிளஸ் ஏ இன்டூ ஒன் மைனஸ் ஏ பெரியதா பெருக்கல் இன்டூனா இப்ப இந்த தொகுதியில இருக்கிறத ஒன்னும் பண்ண வேணாம் அதை அப்படியே வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க பெருக்கி எழுதிடுறீங்க sin a ஒன்னு சைனியே மைனஸ் சைனியே sin காசியே மைனஸ் a காசியே எழுதுறீங்க அப்படி எழுதாதீங்க இது அப்படியே வச்சுக்கோங்க டிவைடட் பை இது என்ன ஃபார்ம்ல இருக்குதுன்னு சொன்னேன் பி இன் டு a பி ஃபார்ம் அப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது கலர் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இது என்னது ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஃபார்ம்ல இருக்குது அப்ப இங்க என்ன வரணும் பி ஸ்கொயர் ஃபார்ம்னு வரணும் இப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்ப இருக்கிற இடத்துல என்ன ஒண்ணு ஏ இருக்குது புரியுதா அப்ப என்ன வரணும் காஸ் ஏ புரிஞ்சுதா அடிக்கணும் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர் இது எழுதணும்ன்ற அவசியம் அடிக்கணும் வேணும்னா பென்சில் எழுதிக்கும் புரிதலுக்காக என்ன பண்ணிக்கோங்க நீங்க பென்சில் எழுதிக்கணும் ஏ இருக்கிற இடத்துல ஒன்னு இருக்கு பி இருக்க இடத்துல காசியே இருக்குது ரெண்டு பக்கமும் பாருங்க இந்த மைனஸ் என்ன இருக்குது இந்த முற்றொருமையிலேயே இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதனால இந்த ஏவ ஒன்னால நீங்க வந்து பிரதிடுறீங்க பி இருக்கிற இடத்த காசி ஏவால பிரதிங்க இந்த மைனஸ் அப்படியே வந்துருக்கு புரிஞ்சது அடிக்கணு இப்ப என்ன பண்ணலாம்னா சைன் ஏ இன்டு ஒன் மைனஸ் சைன் ஏ பெருக்கல் ஒன் மைனஸ் காசி டிவைடட் பை ஒன்னு என்ன அடிக்கணும் ஒன்னு ஒன்று மைனஸ் காஸ்கொயடி ஆக்சுவலா என்னன்னா இந்த இடத்துலயே நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த ஸ்டெப் ஆக்சுவலா இந்த ஸ்டெப்பே தேவையில்லை டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பே வந்துடும் ஏன்னா ஒன் ஸ்கொயர்டுன்றது ஒன்னு தெரியும் முடியாத குழந்தை நீ இப்படி எழுதிட்டு கூட அடுத்த ஸ்டெப்ல எழுது ஒன்னும் தப்பு கிடையாது இது எங்கன்னா ஐடென்டிட்டி நம்ம படிச்சிருக்கணும் ஞாபகம் இருக்கா உடனே எழுதிக்க தெரியலனாலும் படிப்ப புரியுதுங்களா இப்ப என்னன்னா கா ஸ்கொயர்டு ஏனால தீட்டால எழுதுறதுக்கு பதிலா நம்ம ஏல எழுதிக்கலாம் சைன் ஸ்கொயர்டு ஏ பிளஸ்

நாலு நடுக்கு ரெண்டு நாளின் வர்க்கம்னா என்ன நாலு பெருக்கல் நாளுன்னு அடுத்த அதான் சைனியே இன்டூ சைனியே இல்ல மிஸ் நான் டேரெக்டாவே இங்க அடிச்சுக்கிறேன்னாலும் அடிச்சுக்கலாம் ஆனா இப்படி செஞ்சீங்கன்னா அதான் சொல்ற ரொம்ப முடியல என்ற குழந்தை கூட நீ இந்த ப்ரூதட்டெல்லாம் விடணும்ன்ற அவசியம் இல்ல இப்ப என்ன பண்ணிக்கலாம் நம்ம இங்க சைன் ஏவையும் சைன் ஏவையும் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்ப இங்க என்ன மீதி இருக்குது ஒன் மைனஸ் காசியே புரியுதா டிவைடட் பை சைன்யே என்னது இது ஆர்கெச் சுந்தர் ச ரைட் ஹேண்ட் சைடு இடதுகை பக்கத்துல இருந்து வலதுகை பக்கத்தை நீங்க கொண்டு வந்தாச்சு புரியுதா புரியுதா புரியலையா எனவே நிரூபிக்கப்பட்டது கரெக்டா கரெக்ட் இல்லையா முடிஞ்சுதான் முடியலையா இப்ப இந்த இடத்துல என்னன்னா இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாம எழுதணும்ன்ற குழந்தை என்ன பண்ணும்னா இந்த டூவையும் இந்த டூவையும் இந்த சைனியவையும் அடிச்சிட்டீங்கன்னா ஒன் மைனஸ் காசே டிவைடட் பை சைனியம் டைரக்டா வந்துடும் இந்த ஸ்டெப் வராது அதே மாதிரி இதுலயே அப்படிதான்

எல்ஹெச் எஸ் ல கான்ஜிகேட்ல மாதிரி இருக்கறனால நம்ம என்ன பண்ணலாம் எல்ஹெச் எஸ்ல இருந்து ஆர்ஹெச் கொண்டு வந்துக்கலாம் ஆர்ஹெச் எஸ்ல இருந்து எல்ஹெச் கொண்டு வரது இதுல நம்ம செய்ய வேண்டாம் புரிஞ்சுதா அடிக்கணு காஞ்சிகேட் பட்டன்னா எந்த இடத்துல நம்ம கான்ஜிகேட் போடுறோமோ அதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையா இருக்கும் சரியா புரிஞ்சுதா தேங்க் யூ